யானைங்கிறது பலம், இது ஒரு பலம், பலம் பலம் சேர்ந்து என்ன அப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ யானைனா பொதுவாகவே டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்னன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். சிங்கம் திரையில ஒரு ஃபைட் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கால, வித்தியாசமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். அதே போனால் ஸ்பீடாக இருக்கும், அது கொஞ்சம் ஸ்லோ மோஷன் நல்லா இருக்கு ப்ரோ. அது பண்ணால் ஸ்பீடாக இருக்கும், அது கொஞ்சம் ஸ்லோ மோஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி ஜான் எதாவது பண்ணியிருப்பார் போல இருக்கு, அது ஜிவி நல்லா தான் பண்ணியிருக்காரு ப்ரோ. சிங்கம் திரையில ஒரு ஃபைட் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கால, சூர்யா பார்க்குற மாதிரி தெரியுது. ஸ்கிரிப்ட் சூர்யா எழுதுனது தானே, ஆனால் பார்க்க அது சூர்யா ஸ்டைலில் தான் இருக்காரு. வழக்கம்னா ஒரே ஸ்பீடாக இருக்கும், இவர் கொஞ்சம் இப்போ ஒரு எமோஷனலாக அட்டாக் ஆகியிருக்காரு, அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். பழைய மாதிரி இல்லாமல் ஸ்பீட் நல்லா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக வரும்போது நல்லா நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு சீன் தானே காட்டியிருக்காங்க, மோஸ்ட்லி எதுவும் தெரியல. பார்க்க அது ஹிட்டாகவும் நினைக்கிறேன், ஹரிட்ட எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா ஹரி படம் எனக்கு பிடிக்கும் மோஸ்ட்லி, ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். அவர் மைண்ட் செட் இல்லாமல் அவர் படம் பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. அவர் போகும்போதே நம்ம ஒரு நமக்குள்ளேயே நம்ம ஒரு பெரியால் நினச்சிட்டு போனால் மட்டும் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தா தான் படம் நல்லாயிருக்கும் பார்ப்போம். அருண் விஜய் செம எங்க இருக்காரு. படம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பொதுவாகவே கறி படம் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஏதோ அந்த தாதா கெட்டப்பில் இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ நீங்கள் யானைங்கிறது வந்து ஒரு நியூ டைட்டில், இப்போ யானைனா பொதுவாகவே டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்னென்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும், மற்ற விலங்குகளும் பார்க்கும்போது யானை. அது மாதிரி படமும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஜிவி பிரகாஷ்னாவே மியூசிக் தூளாக தான் இருக்கும், இந்த படத்துல மியூசிக் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க. நல்ல படம், வெற்றி அடைய வாழ்த்துக்களுங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அவட பிஜிஎம், அவங்க ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க, அந்த பாம்பன் பாலம் மூலியமா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு கருத்தை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த அந்த பாம்பன் பாலத்தோடைய சுற்றி அந்த வியூ ஒன்று காமிக்கிறாங்க. அதோட மெயின் கான்செப்ட், அதோட மக்களுக்கு கூடிய ஒரு முக்கியமான கருத்துகள், அது எப்படின்னா ஒரு படம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து டைரெக்டாக சொல்லலை அவங்க, அதாவது டைரக்டர் சொன்னால் சில பேர்த்துக்கு பிடிக்காது, அதனால் இன்டைரக்டாக இதை ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வர்றாங்க. படத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு ஹீரோஸ்னாவே மாஸ் தான், அதை இவங்க அப்படி அவங்க அப்படியே வி கே நாட் ஜட்ஜ் எவ்ரி ஒன், நம்ம யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களுடைய திறமை எப்படியோ அதை பார்த்தான் பரவாயில்ல, அவர் ஒரு மாஸாக இருக்கிறாரு. அந்த முடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் நல்லா ஓடுன்னு நம்புகிறேன். ப்ரொடியூசருக்கும் மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. பிஜிஎம் நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த பாம்பன் பாலம் விஷயம் வந்து அந்த ராமேஸ்வரத் மக்களுடைய கஷ்டத்தை ஏதோ சொல்ல வராங்க. அப்போ யானைன்னு பார்த்தீங்கன்னா, யானைனாவே முக்கியமாக தமிழோடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலம், யானைனாவே ஒரு பலம், ஒரு பெரிய ஒரு இது. அந்த பாம்பன் பாலமும் இன்னும் இடியாமல் இருக்குது, அது ஒரு வந்து அது ஒரு பலம். அப்போ யானைங்கிறது பலம், இது ஒரு பலம், பலம் பலம் சேர்ந்து என்ன அப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நான் படத்தை பட்டு நான் சார் ரொம்ப நன்றி. படம் வந்து ஃபுல்லாக சிங்கப்படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீலிங்கில் இருக்குது. பட் வந்து இது ஃபுல்லாக விநாயகர் மூவி, விநாயகர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கைசீரில் கூட விநாயகர் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் மியூசிக் நல்லாயிருக்கும் ப்ரோ. பார்க்கலாம், பார்த்துட்டு நான் உங்களுக்கு யானையின் டைட்டில் புத்தகம் ப்ரோ இருக்குது. ஆனால் அது வந்து ஏனம் கொண்டுக்கலாமல் யானையின் வாங்கினோம்னா விநாயகர் வச்சு அவரை வச்சு அந்த ஃபுல்லாக மூவி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தா தெரியும் ப்ரோ, பார்த்தா தெரியும். படம் வந்து எடுத்துருக்காங்க, இன்னும் பார்த்தா ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஆனால் உள்ளதே மியூசிக் படம் பார்த்தா தெரியும்.